ஹலோ ஆல். இராணுவத்துறையில் இருக்கிறவங்க வந்துட்டு உயிரை கொடுக்கறது வந்து ஒரு தொழிலாக நினச்சிட்டு அதுக்கு சம்பளம் வாங்கிட்டு வேலைக்கு போகிறாங்க. நம்மலாம் எதுக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டால், நல்லா சாப்பிட்டு உயிர் வாழ, நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்களை காப்பாற்ற அப்படிங்கிறது. ஆனால் அவங்கள பாருங்கள், சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு தொழிலாக ஏற்றுக்கிட்டு சம்பளமும் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க அப்படி போக என்னங்க அவசியம்? ஒரு இராணுவ வீரனாக வந்துட்டு உயிரை கொடுத்து தான் காப்பாற்றணுமா என்ன? அவங்களும் உயிரோடு இருந்தே காப்பாற்றிட்டோமே, அவங்களுக்கும் ஃபேமிலி குழந்தைங்களாம் இருப்பாங்கள்ல. எப்போ அப்படி ஒரு மனப்பான்மை மனப்பக்குவம் வருதோ, நமக்கு வந்துட்டு இந்த சுயநலம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். ஏன்னா உயிரை கொடுக்கறத விட ஒரு மிக மிகப்பெரிய மிக அரிய சேவை என்னவாக இருக்க முடியும் சொல்லுங்கள். அதுவும் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருது, இதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலுமே ஈடாகாது. நீங்கள் சில பிற 1000 சம்பளத்தை கொடுத்து அவங்கள பணியில் அமர்த்துறது அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆகுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் போர், அங்கே பார்த்திங்கன்னா தேவையில்லாத மரண ஓலம் இந்த சம்பவங்கள் அதெல்லாம் நடக்குது. 2-3 ஃபுட்டேஜஸ் பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா, நல்லா செக்கச்சவின்னு இருக்கிற 2 இராணுவ வீரரோட உடம்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மலாம் அந்த முதலாம் உலக போர் 2 உலக போர்லாம் வரலாறுல படிச்சிருப்போம். என்னோடய சுயநினைவுக்குட்பட்டு ஒரு போரை வந்து இப்போ நான் பார்க்குறேன். அதில் கொடுமை அதில் வலி வந்துட்டு ரொம்ப மோசம். இதுக்கு முன்னாடி ஒரு சில போர்கள் பார்த்துருக்கோம், அது வந்து பலவீனமானவங்க மேலே பலமானவங்க அடித்தது. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே இராணுவ எக்யூப்மெண்ட்ஸ் தளவாடங்கள்லாம் வச்சுட்டு சண்டை போடுறாங்க. இருந்தாலும் இது தேவையில்லாத ஒன்று தானே இந்த உயிர் பலி அப்படிங்கிறது. அண்ட் இது சம்மந்தமாக தான் இப்போ நான் ஒரு கான்செப்ட் ஆர்ட் கேரக்டர் ஆர்ட் ஒன்று பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு 2-3 லெவல்ஸ் 2-3 ஆர்டர் வீடியோஸில் வரும். இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு எவல்யூஷனரி சீரிஸ் மாதிரி இன்னும் ஒரு 3-4 வீடியோஸ் வரும். ஸோ பாருங்கள்.